ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரை கனப்படுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஏசாயா 60:18 நான் வாசிக்கிறேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள்ளும் கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுமை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தேசத்தில் அதிகமாக இருக்கிறது. அழிவு நாசம் என் எல்லைகளுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. நிறைய என்னுடைய வாழ்க்கையில் அழிவை பார்த்துட்டேன், நாசங்களை பார்த்துட்டேன், பல இழப்புகளை பார்த்துட்டேன். நிறைய காரியத்தை நான் இழந்து போயிட்டேன்னு சொல்கிறீங்களா? கொடுமையான காரியங்கள் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? வசனம் சொல்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளுக்குள்ளும் கேட்கப்பட மாட்டாது என்று வேதம் சொல்கிறதுங்க. கொடுமை உங்கள் தேசத்தில் வராதுங்க, அழிவு உங்கள் எல்லைகளுக்குள்ள கேட்கப்பட மாட்டாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை, அடையாளத்தை கர்த்தர் செய்து நிச்சயமாக உங்களை மகிழ பண்ணுவார். கொடுமை உங்கள் எல்லையிலிருந்து உங்கள் தேசத்திலிருந்து கர்த்தர் அகற்றுவார். அழிவும் நாசங்களும் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் குடும்பத்திலிருந்து கர்த்தர் அகற்றி போடுவார். தைரியமாக இருங்க, இனி ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் பரிசுத்தமில் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுடைய கொடுமை மாறட்டும் ஐயா, அழிவு மாறட்டும் ஐயா, நாசங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மோசங்கள் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எஸ் ஹாலலூயா. ஓ ஜீசஸ், ராக்கானாம் சாந்தாளம். இதோ உன் கண்ணீரும் உன் துக்கங்களும் உன் வேதனைகளும் உன்னை விட்டு கடந்து போனது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் உன்னை நான் மகிழ பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நான் செய்து முடிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூல்லா, அப்படியே செய்து முடிங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தி கர்த்தர் வழி நடத்தும். தடைகளை உடைத்து போடுங்க. சந்தூர் யாக்கா ரமானா தூட்டா தர்ரா பஸ்யா. கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியாக நிறுத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென்.